ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் கேமர்ஸ், என்னோட பேர் அஸ்வின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செப்டம்பர் மந்தோட 5 டாப் 5 கேம்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டாப் 5 ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப்லைனில் விளையாடுற கேம்ஸாக இருக்கும், ஆன்லைன்லையும் கனெக்ட் பண்ணி விளையாடுற கேம்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரு ஃபோன்லேயும், நல்லா கேட்டுக்கோங்க, எல்லார் ஃபோன்லேயும் எடுக்கிற மாதிரியான 5 கேம்ஸ் தான் இந்த கேம்ஸ். ஸோ நல்ல ஒரு கேம்ஸ்னு கூட சொல்லலாம், எனக்கு பர்சனலாகவே பிடிச்ச கேம்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் உள்ள காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமுத்திங்க. மேலும் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அந்த பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம பார்க்க போகிறோம் அந்த டாப் 5th பிளேஸில் இருக்கிற இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சி பனானா. ஸோ இது ஒரு குட்டி பனானாவை தேடி அலையிற ஒரு குரங்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிளில் இந்த மாதிரி ரோப்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளைம் பண்ணி பனானாஸை கலெக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது போகிற நடுவில் பாதையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவர்ஸ் அப் இருக்குதும் இதில், அதை வச்சும் வந்து இந்த இதை நம்ம சீக்கிரம் க்ராஸ் பண்ணி போகலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதை போக விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக்ஸு டைகர்ஸ்னெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே வேர்ல்டு வேர்ல்டாக மாறும். ஸோ ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வேர்ல்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி கிராஸ் ஆகி போகும்போது வர இடைஞ்சலாம் தாண்டி இது எவ்வளோ பனானா ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அன்லிமிட்டடாக பனானா ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இல்லை, இது ஒரு எண்ட்லெஸ் கேம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே லோ எம்பியில் இருக்கிற ஒரு கேம் தான். ஸோ இது ஹெட்செட் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடும்போது ரொம்பவே இதோட சவுண்டெல்லாம் அது பக்காவாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இந்த கேம் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 4வது இடத்துல இருக்கிற அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கலர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கேம் தான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கம்மி எம்பியில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் கேம் ஸ்டார்ட் ஆகிறக்கும் ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸ் தடுத்துக்கும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரோல் அவுட் ஆகும்போது அந்த என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோட்லேயே என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து போக போக ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும். நடுவில் இந்த மாதிரி பம்பர்ஸ் வரும், அது வந்து நம்மளோட பாலோட கலரை மாற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த பால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு லெவல் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து இதோட ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்ல கேம், தப்பாயிடுச்சிட்டோன்னா இந்த மாதிரி அவுட் ஆகிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நம்ம இன்றைக்கி 3rd பிளேஸில் இருக்கிற கேம் பார்க்குறோம். ஸோ இது வந்து கவர் ஃபயர். ஸோ இந்த கவர் ஃபயரில் என்ன நம்ம டாஸ்க்னா, ஸோ இந்த மாதிரி ப்ரிஷனில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணி எனிமீஸ் கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஒரு பேரியர்ஸ்க்கு முன்னாடி கவர் பண்ணி நம்ம வந்து எனிமீஸை டிஃபீட் பண்ணிவிட்டு நம்ம போய் விளையாடுற கேம் தான் இது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமான ஒரு கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற அந்த மோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா அது கில் கடைசி கில்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுக்குறதுனால இந்த கேம் வந்து ரொம்ப விளையாடுற உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான போரும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட்ஸ் ஆகிறதுக்கு கார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அப்கிரேட் பண்ணுறக்கு வெப்பன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட கரண்ட் வெப்பன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலாம். அது வச்சு நீங்கள் லெவல் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேம் வந்து விளையாடுறக்கும். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, நீங்கள் தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி டாப் 2nd இருக்கிற கேம் பார்த்தீங்கன்னா டிசி லெஜெண்ட்ஸ் பேட்டில் ஃபார் ஜஸ்டிஸ். அதாவது நம்ம சூப்பர் ஹீரோஸை வச்சு வர உலகத்துக்கு வர ஆபத்தை வந்து காப்பாற்றுற மாதிரியான ஒரு கேம் இது. இதில் வந்து ஏலியன்ஸ் இருப்பாங்க. ஏலியன்ஸ் காம்பனண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசியில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும், அதாவது வண்டர் உமன், பேட்மேன், சூப்பர்மேன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட போராடுற மாதிரி ஒரு கேம் தான் இந்த கேம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து லீடர் போர்டு மூலியமாக விளையாடலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரேங்க்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் உங்களோட சூப்பர் ஹீரோஸோட கிட் எல்லாமே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி இந்த கேம் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. இதில் லீடர் போர்டு வேறு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் நீங்கள் வந்து ஷோ பண்ணி நீங்கள் உங்கள் ரேங்கை வந்து தக்க வச்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு கேம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான எம்பியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கேம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற கேம் பார்த்திங்கன்னா மார்வல் கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோஸ் கொண்ட கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருப்பாங்க. ஸோ இந்த கேமில் நம்ம போடக்கூடிய சண்டை எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல ஹீரோவாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் சண்டை போடுவோம் அவங்கள எதிர்த்து. ஸோ அப்படி சண்டை போட்டால் அடுத்த இதில் அவங்க நமக்கு அன்லாக் ஆகிடுவாங்க, அடுத்த ஃபைட் அவங்கள வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க கேம், இது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கேம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ எம்பியில் இருக்கிற கேம் தான், இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரியான கேம். கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அவங்கள அப்கிரேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் லெவல் அப்ஸ் ஆக்காக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும், அப்புறம் பாயிண்ட்ஸும் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோஸையும் புதுசு புதுசாக அன்லாக் பண்ணுறக்கும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த கேம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த அஞ்சு கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கேம்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதை விளையாடி பார்க்கும்போது தான் இன்னுமே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும் இந்த கேமில் இருக்கிறது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹைலைட்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இன்னுமே பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸை நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. ஸோ இதில் எது உங்களோட பர்சனல் ஃபேவரட், ஆல்ரெடி இந்த கேம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் விளையாடிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு மறக்காமல் பெல் பட்டன் வரும் அதையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். மேலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த டாப் 5 கேம்ஸுக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது வீடியோஸ். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பை.